ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தொண்டை சதை வளர்ச்சி தொண்டை சதை வீக்கம் அதாவது ஆங்கிலத்தில் டான்சில்னு சொல்லக்கூடிய குறைபாட்டை சரி செய்ய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் டான்சில்னா அது ஒரு நோயின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் டான்சில்ன்றது ஒரு வகையான சுரப்பி தைராய்ட் சுரப்பி மாதிரி டான்சில்னு ஒரு சுரப்பி இருக்குது நம்ம வாய்க்குள்ள மூணு இடத்துல அதை அமைஞ்சிருக்கும் நாக்குக்கு அடிப்புறத்தில் ஒரு டான்சில் மூக்குக்கு பின்புறத்தில் ஒரு டான்சில் தொண்டையில் உள்நாக்குல ரெண்டு புறத்துலையும் ஒரு டான்சில் இருக்கும் இந்த டான்சில் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாதையில உணவு பாதையில் ஒரு பாதுகாப்பு வலயமாக செயல்படும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணீரில் இருக்கிற கிருமிகள் வேண்டாத உணவுகளை இந்த டான்சில் ஆராய்ச்சி செஞ்சு எதிர்த்து போராடும் சில சமயங்களில் கிருமிகள் பலம் வாய்ந்ததாக இருந்ததுன்னா டான்சில் இந்த கிருமிகளை ஆராய்ச்சி செய்யும் போது டான்சில் பாதிக்கப்படும் டான்சில் பாதிக்கப்படும் போது காய்ச்சல் வலி ஏற்படும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் போது தொண்டை வலி கடுமையான வீக்கம் ஏற்படும் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டான்சல் பாதிப்பு அதிகமாக ஏற்படும் அடிக்கடி சளி சைனஸ் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க ஊட்டச்சத்து குறைபாடு மாசற்ற காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு டான்சல் பிரச்சனை ஏற்படும் இந்த டான்சல் பிரச்சனையை இயற்கையான முறையில் நம்ம எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வெறும் ரெண்டு பொருள்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு நாலு பல் பூண்டை தோளுரிச்சி எடுத்துக்கோங்க ரெண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சை தோளுரிச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டுறதுக்கு ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு மெலிசான துணியை போட்டுருங்க இதில் நம்ம தோளுரிச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டை போட்டுருங்க போட்டுட்டு இதனால மூடிட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த துணியை எடுத்துடலாம் துணியை வெளியெடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கையிலையே பிழிஞ்சிங்கன்னா நல்லா சாறு வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க அதே மாதிரி சாயந்தரம் ஒரு வேளை அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணிக்கு வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க அஞ்சுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதிலருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும் இது நீங்கள் முப்பது நாள் தொடர்ச்சியாக குடிங்க பதினஞ்சு நாளையிலேருந்தே படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் தொண்டைவலி வீக்கம் புண் படிப்படியாக சரியாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட விழுங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் இதெல்லாம் கூட பதினஞ்சு நாளையிலேருந்தே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொடர்ச்சியாக இதை நீங்கள் ஒரு மாதம் குடிச்சிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கலாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சின்னா இதை நீங்கள் விட்டுருங்க அப்படி பரவாயில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் படிப்படியாக நிப்பாட்டிடலாம் இந்த மாதிரி நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்